முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த ஜென் துறவி எப்போவுமே பயணம் மேற்கொண்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஜென் மடங்களாக போயிட்டு அங்கே இருக்கிற சீடர்களை பார்த்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சமயம் ஒரு ஜென் மடத்துக்கு போகிறாரு. அந்த ஜென் மடத்தில் நிறைய சீடர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஜென் துறவிகிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இவருமே எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அப்போது ஒரு சில சீடர்கள்லாம் எழுந்து, ஐயா, எங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சந்தேகம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எப்படி எல்லா கஷ்டமான விஷயங்களையுமே ரொம்ப சுலபமாக செய்கிறது? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் குருக்கிட்ட அந்த சீடர்கள் எல்லாமே ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. உடனே இந்த சென் குருவுமே, இங்கே பாருங்கப்பா, இந்த கஷ்டமான விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு எளிய வழி தான் இருக்குது. அந்த வழி என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ அவங்களுக்கு முக்கியமான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தான். பக்கத்துலேயே நிறைய காடுகள்லாம் இருக்குது. தினமுமே காலையில் போவாங்க, போயிட்டு வேட்டையாடிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த விலங்குகள் வேறு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி தான் அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தினமுமே அவங்க அப்பா வேட்டைக்கு போவார், அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்க பையனுமே சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவன் வீட்டிலே தான் இருப்பான். இப்போது அவங்க பையனுக்குமே வேட்டையாடுறதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம். தினமுமே அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவருமே, நீ இப்போ வந்து பள்ளிக்கூடம் போகணும், அதனால் நீ பள்ளிக்கூடம் போ, அப்புறமா உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் அந்த பையன், இல்லை என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயே ஆகணும், எனக்குமே வேட்டையாட கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துகிறான். சரிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. இப்போது இவங்க வேட்டையாடுறதுக்காக ஒரு சில மிருகங்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. உடனே அந்த பையனுமே ஒரு சில மிருகங்களை தேர்ந்தெடுக்கிறான். உடனே அந்த பையன்கிட்ட வில்லையும் அம்பையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ நீ வந்து அந்த விலங்கை குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வைக்க சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் ரொம்ப கவனமாக அந்த விலங்கை வந்து அந்த அம்பினால் குறி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அந்த பையனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ரொம்ப தூரம் போயிட்டார். போனது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்து ரொம்ப சத்தமாக அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே பயமுறுத்துகிற மாதிரி சத்தம் எழுப்பிட்டார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது எல்லா மிருகங்களுமே பயந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஒரு சில மிருகங்கள்லாம் அந்த பையனை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ அவங்க அப்பா அது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பையன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுமே ரொம்ப சாதுரியமாக அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறான். அப்படி தப்பிச்சு வந்த அந்த பையன் அந்த கிராமத்துக்கு சரியான வழி தெரியலை, வெவ்வேறு வழிகளில் போய்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் எப்போ சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த சமயம் இவங்க அப்பா வேக வேகமாக கிளம்பி அவனுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். இப்போ இந்த பையன் ரொம்ப அழுகையோட அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து வீட்டில் இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட, ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க, நீங்கள் வர வேணான்னு சொன்னீங்க, நான் தான் வற்புறுத்தி வந்தேன், அதுக்காக என்ன வந்து அந்த மிருகங்கள்கிட்ட மாட்டி விட்டுட்டிங்களே, எனக்கு வந்து சரியான வழியே தெரியல, கஷ்டப்பட்டு தான் அந்த வழியை கண்டுபிடிச்சிங்க வந்தேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வேட்டையாடுறதுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்தியா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வேட்டையாடுறதுக்கான முதல் பாடமே இது தான். நீ வேட்டையாடுறதுக்காக ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டீன்னா ஒரு சில மிருகங்கள் நீ துரத்திட்டு போக வேண்டிய வரும். அந்த சமயத்தில் நீ வந்த வழியவே நீ மறந்துடுவ. அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகங்கள்லாம் பயந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன்னை தாக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்துலேருந்துமே நீ முதல்ல தப்பிக்கணும், முதல்ல அந்த மிருகங்கள்லேருந்து தப்பிக்கணும், இரண்டாவது சரியான வழியை கண்டுபிடிச்சி நீ திரும்ப வர செய்யணும். இந்த ரெண்டுத்தை நீ முதல்ல கற்றுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்தடுத்து நீ வேட்டையாடுறது எப்படி அப்படிங்கிறதவே நீ கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வேட்டையாடுறதுக்கான முதல் பாடம் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே வேட்டையாடுறதுக்காக போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து அதிலே செலவழிச்சிட்டாங்க.
ஆனால் எந்த ஒரு பொருளுமே அவங்க கையில் எடுத்துகிட்டு வரல, எந்த ஒரு விலங்கையுமே வேட்டையாடலை, வேறு எந்த ஒரு பொருளுமே எடுத்துகிட்டு வரல. ஒரு நாள் வீணாக போனது தான், ஆனால் அந்த பையனுக்கு ஒரு நல்ல பாடத்தை இவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பல தப்புகள் செஞ்சு அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பையனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த சென் குரு அந்த சீடர்கள்கிட்ட, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்னப்பா தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க அப்பா செஞ்சது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது ஒரு சில சீடர்கள் இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சில சீடர்கள் அவர் செஞ்சது தப்புங்க, அந்த மாதிரி காட்டுக்குள்ளார விட்டுட்டு வர்றது தப்பு தானே, அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களையுமே சொல்கிறாங்க. இப்போது எல்லோருடைய கருத்துக்களையுமே கேட்டு முடிச்சுட்டு இப்போ சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, அவங்க அப்பா செஞ்சது 100% சரிதான், ஏன்னா அவர் அப்படி செய்யலை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கூடியே இருக்க முடியாது அந்த பையன் கூட, அந்த பையன் நாளைக்கு தனியாக வேட்டையாட போக வேண்டியிருக்கும், அந்த சமயத்தில் அவங்க அப்பா கூட இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தில் அவன் பாட்டுக்கு அவன் உள்ளே போயிட்டானா திரும்ப வெளியவும் வர முடியாது, மிருகங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டால் அவனுக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். இது எல்லாத்தையுமே கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க அப்பா ரொம்ப அருமையாக அந்த பாடத்தை அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது நீங்கள் கேட்ட கேள்விக்குமே இதுதான்ப்பா பதில். அதாவது எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நீங்கள் பல முறை முயற்சி செஞ்சுருந்துருக்கணும். அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சாலையும் பரவாயில்ல, ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பல முறையாவது நீங்கள் செஞ்சு பார்த்துருந்துருக்கணும். அப்படி பல முறை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக முடிக்க வச்சிடும். இப்படி அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேலை எப்படி செய்கிறதுன்னு சரியாக தெரியாமல் அவங்க வலிமையை பயன்படுத்தி தான் செய்வாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லை நகர்த்தணும் அப்படின்னா கல் நகர்த்துறதுக்கான அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வலிமையை பயன்படுத்தி அவங்களுடைய மொத்த வலிமையும் பயன்படுத்தி அந்த கல்லை வந்து நகர்த்த பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கற்கள் நகர்த்துறது இந்த மாதிரி விஷயங்களை அனுபவம் பெற்ற மனிதர்களாக இருந்தால் ரொம்ப சுலபமாக ஒரு நீட்ட கம்பி இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பத்தை எடுத்து அந்த கல்லுக்கு அடியில் விட்டு அந்த கம்பத்துக்கு அடியில் ஒரு சின்ன கல்லை வச்சு அந்த கம்பியோட மறுமுனையை பிடிச்சி கீழே அமுத்தினா போதும், அந்த பெரிய கல் ரொம்ப சுலபமாக நகர்ந்துடும். இது ஒரு உதாரணம் தாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல விதமான உதாரணங்களை பார்க்கலாம், பல இடங்களில் இந்த விஷயங்களை பார்க்கலாம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டமாக நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள், அந்த விஷயம் ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும். அனுபவம் மட்டும் இருந்தால் போதும், எந்த ஒரு விஷயமே கஷ்டம் கிடையாது, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.